हेलो फ्रेंड्स वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெமெடி நீங்க प्रिபெயர் பண்ணி நீங்க குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிச்சு கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுல நான் வந்து என்ன பொருள் சேர்த்திருக்கேன் எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன் இத எப்படி प्रिபெயர் பண்ணி குடிக்கணும் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனலுக்கு இருக்க கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படினா தான் நம்ம சேனலை போற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स அதுக்காண்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க கூடியது என்ன அப்படினா இங்க பாருங்க என்ன எடுத்துக்கேன் அப்படினா பாசி பயிரை வந்து நல்ல முளைக்கட்ட வச்சு அத தான் எடுத்துக்கேன் இந்த பாசி பயிர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிச்சு கொடுக்கிறதுக்கு இந்த பாசி பயிர் வந்து ஒரு ஹைலைட்டான பொருள் அப்படினே சொல்லலாம் உங்களுக்கு உடம்பல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு அப்படினா நீங்க பாசி பயிர் வந்து ரெகுலரா சாப்பிட்டு வரப்ப உங்களுக்கு அத எல்லாத்தையுமே கியூர் பண்ணி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு இந்த பாசி பயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ணக்கூடிய மெத்தட்ல நீங்க प्रिபெயர் பண்ணி கண்டிப்பா இந்த ட்ரிங்கை நீங்க குடிச்சிட்டு வரப்ப உங்களுக்கு உடம்பல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு கொடுக்கிறதுக்கு இந்த பாசி பயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம பாசி பயிர் எடுத்துறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசி பயிரை தொடர்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு விதமான பொருள் எடுத்துக்கேன் இங்க பாருங்க என்னென்ன அப்படினு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீரகம் எடுத்துக்கேன் சீரகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிச்சு கொடுக்கிற ஒரு அற்புதமான பொருள் அப்படினே சொல்லலாம் இங்க பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பல கம்மியா இருக்கு அப்படினா நம்மளால ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல நிக்கவே முடியாது அப்படியே தலை சுத்திட்டு மயக்கமா வரும் சில பேருக்கு எங்கயா நம்ம நடந்து போனும் அப்படினா ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போதே தலை சுத்தல் ஏற்படும் இந்த மணிக்கு பாதிப்புலாம் இருக்கு அப்படினா அவங்களுக்கு உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பா அவங்க இந்த ட்ரிங்கை வந்து ஃபாலோ பண்ணறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படினே சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிளகு எடுத்துக்கோ மிளகு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான பொருள் அப்படினே இந்த மிளகு வந்து நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் இந்த மிளகு வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது மல்லி தான் எடுத்துக்கோ கண்டிப்பா நீங்க மல்லியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயன்படுத்திட்டு வரப்ப உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்து இனிமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உங்க உடம்பல கம்மியாகாம தடுக்கிறதுக்கு இந்த மல்லி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம மல்லி எடுத்துக்கோ இப்போ என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் முளைக்கட்டிய பயிர் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கணாலும் சரி இல்லை அப்படின்னா நம்ம முளைக்கையில் போட்டு நல்லா தட்டி எடுக்க போகிறனாலும் சரி அந்த மணிக்கு தட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கையில் போட்டு தட்டி எடுக்க போகிறேன் மணிக்கு ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இதுவே போதுமான அளவு தான் எடுத்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அதை இது பண்ணி விட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம தண்ணியில் நல்லா நான் ஊற போட்டு தான் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டை வச்சுருக்கேன் அதனால் நமக்கு நல்லா ஈஸியாகவே அது வந்து இதாக ஆரம்பிச்சிடும் நல்லா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது ஒரு கிளாஸில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸில் தண்ணி நார்மலாக தண்ணி தான் எடுத்திருக்கேன் அதில் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த குதப்பு சேர்த்துடலாம் இப்போ நல்லா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டோம்
அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணியில் அது எல்லாமே மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு இல்லையா, மிளகை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகம், அடுத்து மல்லி, இந்த மூணையுமே நம்ம ஆட் பண்ணி இதை கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப பொடி பக்குவத்தில் ஆக்கலைனாலும் லைட்டாக அப்படியே பொடி பக்குவத்தில் தட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இல்லை மொத்தமாக போட்டு நீங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிறீங்கனாலும் ஓகே தான். மங்கி நல்லா பொடிக்கு போத்தில் எடுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் ரெமெடி ரெடி ஆயிருக்கு. லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்குறதுக்கு தயிர் வந்து ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம தயிரும் ஆட் பண்ணுறோம். ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு தயிர், ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஹாஃப் டீஸ்பூனுக்கு நல்லா தயிர் சேர்த்தா போதும். உங்களுக்கு குளிர்ச்சித்தன்மை இது சேராதுன்னா நீங்கள் தயிரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. இந்த ட்ரிங்க்கை நீங்கள் வந்து ரெகுலராக இதை ஃபில்டர் பண்ணனா நீங்கள் ஃபில்டர் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஃபில்டர் பண்ணாமல் வச்சுருக்கேன். நீங்கள் ஃபில்டர் பண்ணி விட்டு அப்படியே குடிச்சிக்கனாலும் குடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ உங்கள் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்குறதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லை, இது அல்சருக்கும் ரொம்பவே நல்லது. இந்த ட்ரிங்க்கை நீங்கள் குடிக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.